தோம்புபுரி மலை பாண்டிய மன்னர்களின் இரகசிய பாசறை போர்க்கருவிகள் வைக்கும் இடம் பெரிய காவல் கூடம் இது காவல் கூடமாக இருந்தது அந்த காவல் கூடத்தை தான் நாங்கள் பார்க்க போய்கிட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய படிக்கிட்டு இருக்கு அது இன்றைய காலகட்டங்களுக்கு அது கோவிடாக மாற்றப்பட்டிருக்கு அந்த காலத்தில் ஒரு பள்ளிக்கூடமும் இருந்தது சொல்கிறாங்க அந்த பள்ளிக்கூடமாக மாதிரி தெரியல எனக்கு என்னமோ ஆயுத கெடுங்கு மாதிரி தான் தெரிஞ்சது கருவிகளை வைக்க பாதுகாக்கக்கூடிய என்னமாக வந்து படைக்கலன்களை வைக்கிற மாதிரி கழிவு இடமாக தான் வச்சுருந்தது ஏன்னா இங்கேருந்து தாக்கலாம் இல்லையா எரிக்கணும் எரிகல்லாம் பீரங்கி வரலாம் வச்சு பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரு ரகசிய அறை மாதிரி தான் இருக்குது காவல் அறை மாதிரி தான் இருக்குது அது இப்போ நாவ இன்றைக்கி காலகட்டத்தில் இது வந்து ஒரு கோவிலாக மாற்றப்பட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கோவில் மாதிரி கிடக்கு அது சி சிதடைஞ்சு போய் கிடக்கு இது வந்து ரகசிய பாசலை கருவிகள் வைக்கிற இடம் இடமா கூட இருக்கலாம் அது அப்படியே தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒன்று இருக்குது ஏதாவது இப்போ கோயில் ஆகிட்டாங்க ஏன்னா நம்ம மக்கள் வந்து பாசறைகள் எல்லாமே வந்து மக்கள் வந்து மதிக்கணும் போட்டணும் அப்படின்னு நம்ம வந்து கோயிலை மாற்றிட்டாங்க நல்ல விஷயந்தான் இல்லைன்னு சொல்ல இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடிய வீரர்கள் பத்து ஐநூறு பேர் நிற்கிற மாதிரி இடம் தான் இருக்குது இருக்குது சிலமாக தான் இருக்குது இடங்கள்லேருந்து பாதுகாக்க சொல்லுற மாதிரி எதிர்களை ஈஸியாக அழிக்கிறதுக்கு பாறைகளை உருட்டி விடுறதுக்கும் சொன்ன மாதிரி இந்த போர்க்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ கோயிலாகிடுச்சி இப்போ இது வந்து ரகசிய ம பாண்டியர்கள் மன்னர்கள் வந்து தங்கக்கூடிய ரகசிய ம அறை மாதிரி தான் இருந்திருக்கு அதை இப்போ வந்து கோயில் ஆகிட்டாங்க சொன்ன மாதிரி இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்தில் நிச்சயமாக வந்து கோயிலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு க இந்த கோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும் ஒரு பாதுகாப்பு அறை மாதிரி தான் இருக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு நல்லா கவனித்து பாருங்கள் ஏழை ஒரு கோவிலுக்கான விஷயம் இருக்காது இது வந்து ஒரு போர்ப்பாசறையான இடமாக தான் இருக்கும் அந்த மலை ஒரு இடத்துல நம்ம சுற்றி வீரர்கள் சுற்றி பாதுகாப்போடு நிற்க இருக்கிறதுக்கு ஆபத்து காலத்தில் பாதுகாத்துக்கொள்கிறது இந்த இடம் வந்து ரொம்ப சிறந்த இடமாக இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மலையிலேயும் முக்காம்கட்டில் பாதுகாப்பாக காவல் நிற்கிறதுக்கு இதெல்லாம் ஏற்ற இடமாக தான் இருக்குது அதாவது எதிரிகள் அண்டாமல் மன்னர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த அளவுக்கு தெளிவாக அந்த காலத்திலே வந்து தெல தெளிவாக யோசனை பண்ணி இந்த ஒரு கட்டடத்தை கட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கருப்பசாமி கோயிலாக மாறிடுச்சு அந்த காவல் காத்ததுனால வழியோ நம்ம தெரியல கருப்பசாமி கோயிலாக இன்றைக்கி மாறிடுச்சு எழுதியிருக்காங்க பாருங்கள் கருப்பசாமி கோயில் இது அந்த இடம் ஆக நம்ம மக்கள் வந்து அடையாளங்களை வந்து கடவுள்களின் பேரில் சொல்லி அதை பாதுகாத்து வந்திருக்காங்கன்றது தான் உண்மை நம்ம பார்த்து பார்க்கக்கூடிய உண்மை இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செடி ஒன்று இருக்குன்னாங்க அது அந்த ஒரு மருந்து சூழல் இல்லையா அதை தான் தேடுவாங்க எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல ஒரு வயசான அம்மா தான் அந்த அம்மா சின்ன வயசில் பார்த்துருக்காங்களாம் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை அதனால் நாங்கள் அப்படியே பார்த்து சும்மா வெறுமனே பார்த்துட்டு இந்த வித்தியாசமாக ஒரு மணல் மட்டும் பூ மட்டும் இருந்துச்சு அந்த கல்லிப்பூ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோட்டை மாதிரி இருக்கா அதுவும் ஒரு கோட்டை மாதிரி தான் நம்ம நாலு தூணு வச்சுட்டு பிரம்மாண்டமாக பின்னாடி தெரியுது பாருங்கள் அந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன் பாருங்கள் போகிறேன் அது ஒரு மூட்டில் இருக்குது அதாவது மன்னர்களை அரசியல் பாதுகாக்கக்கூடிய அழகான இடம் இது பாதுகாக்கக்கூடிய சூப்பரான இடம் இந்த மாதிரி இரு நாலு தூண்கள் இருக்குது இங்கே ஒரு இது மாதிரி போட்டிருக்கலாம் க கண்டு கிளட்டு மாதிரி போட்டிருக்கலாம் இதை பாதுகாத்து வந்திருக்கலாம் சொன்ன மாதிரி அது இந்த காலக்க இந்த இன்றைய காலகட்டங்களில் சிதறடைஞ்சி இந்த லட்சம் இந்த நிலைமையில் இருக்குது மக்கள் இதெல்லாம் வந்து போற்றி பாதுகாக்கணும் இது பார்த்திங்கன்னா மேல் கூரை இல்லை இப்போ அந்த மூலக்கு வேர்கூரை எங்கே போச்சுன்னு தெரியல அந்த நாலு தூண்கள் மட்டும் இருக்குது நிச்சயமாக இதை வந்து இப்போ ஏதோ வந்து காலத்தில் அழிஞ்சிருக்கும் பல விதமான நம்ம கால பருவநிலை மாற்றத்தினால இது வந்து விளக்கு இது தீ தீஸ்தம்பம் அது சிக்னல் கொடுக்குறதா இருக்கட்டும் போர் வீரர்களுக்கு எதுனாலும் இருக்கலாம் அது இன்றைக்கெலாம் வந்து கோயிலில் மாற்றப்பட்டிருக்கு அப்படி தான் நினைக்கிறேன் என் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் சு மற்ற ஊருடைய சுற்றுப்புறமும் தெரியுது பார்த்தீங்களா நல்ல பாதுகாப்பு இது சுணை உண்டாக்கியிருக்காங்க இந்த கிண இந்த இது கிணத்து இவ்வளோ எதுவும் ஆளம் தெரியாது ஆனால் தண்ணி எடுத்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக தான் வந்திருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது இதெல்லாம் கவனித்து கவனிக்கும் போது நிச்சயமாக ஒரு பாண்டியனுடைய போஸ் இருக்குமோ அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சு மற்றவங்களுக்கு இப்படின்னு தெரியல இது வந்து சில குளிர்களாக குடியிருக்கிறார்கள் இருக்கலாம் எவ்வளோ காலங்கள் இருந்தோன்றதுக்கு அந்த அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் அந்த மாதிரி அலைவீடுகள் அது நாலு மாதமாக இருக்கலாம் நாலு வருஷமாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் என் பார்த்தீங்கன்னா அந்த இது விளக்குஸ்தம்பம் இதுதான் விளக்குஸ்தம்பம் பார்த்திங்கன்னா அங்கிறது தெரியும் மொத்த ஊரும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா சுற்றுப்புறமும் தெரியும் மொத்தத்தில் இது வந்து அரச குடும்பினர் வந்து பாதுகாப்பாக எல்லாம் பாதுகாக்க பட படுறதுக்காக வச்சிருக்கிற ஏற்படப்படுப்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த இடம் தான் சொல்ல முடியும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த ஏரியா இடத்துக்கு வந்துட முடியாது வர்றது கட ரொம்ப மிக மிக சிரமம் அதனால் இந்த ஒரு பாதுகாப்பான இடமா இது காவக்கார கவாச கவக்கார சாமி கருப்பசாமியை வந்து இப்போ கோயிலில் சாமியாக்கி இன்றைக்கி வழிபட்டு வராங்க நாங்கள் இந்த இடத்துல விட்டு இறங்கி போடுறதுக்குள்ளே மழை வரமாக இருந்தது அதனால் வெகு சீக்கிரமே இந்த இடத்த விட்டு இறங்கி கீழே இறங்க போயிட்டோம் அதை பற்றி அவங்களுக்கு தெரியும் கருங்கல் இப்படி சூழ்ந்துருக்கு தெரியும் பாருங்கள் இதெல்லாம் அந்த விளக்கு போட்ட இடம் அந்த விளக்கான இடம் அது மலை மோடி இப்படி இருக்கு பாருங்கள்